வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி ஜான்வரி 1-7 டிராபிக் அவேர்னஸ் பத்தி வீடியோ நான் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். நான் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் டிராபிக் அவேர்னஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, நான் என்னையே அதை பேச சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்ப எல்லாம் சொன்னாங்க, இல்ல இது பேரண்டிங்கோட முக்கியமான பார்ட், நீ வந்து கிட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், பேசணும்னு எல்லாரும் சொன்னனால இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். குறிப்பா நான் ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, டிராபிக் போலீஸ் ஒவ்வொருத்தவங்களும் நான் ரோட்ல கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட நிப்பாட்டி, நீங்க வந்து டிராபிக் போலீஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறமா நர்சஸ் இவங்க மூணு பேருக்கும் காமனா வரக்கூடிய நோய் வந்து வாரிகோஸ் வெயின். அதாவது ரொம்ப நேரம் நம்ம நிக்கிறோம் இல்லையா, இப்ப ஒரு மோட்டர் போட்டோம்னா மேல சுவிட்ச் போட்ட உடனே தண்ணி கீழே இருந்து நிலத்துல இருந்து டேங்க் கேறிடுது. திருப்பியும் அந்த அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கால புவியீர்ப்பு சக்தி நோக்கி கீழ் நோக்கி போன ரத்தம் வந்து நமக்கு எதுவும் சுவிச் கிடையாது பம்ப் பண்ணி மேல வர்றதுக்கு. ஆனா அது நம்ம நடக்கும் போது நம்ம கால இருக்கிற மசில்ஸ் தசைகளுடைய இதனால கீழே போன பிளட் பம்ப் ஆகி மேல வரும். ஆனா ஒரே இடத்துல நம்ம மோர் தென் ஹாஃப் அன் ஹவர் நின்றோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பம்பிங் எஃபெக்ட்ல என்ன பண்ணோம்னா அந்த மசில்ஸ் வந்து மேல போகாது, கீழே தேங்கி நிக்கும் இந்த கிராவிடேஷன் போர்ஸ்னால. அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அந்த கால பச்சை நரம்பு சுருண்டு இருக்கு, வாரிகோஸ் வெயின் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு பின்னால வந்து கால அரிப்பு வரலாம், டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது ரத்தம் ரொம்ப ஒரு இடத்துல தேங்கி இருக்கும்போது அந்த சின்ன சின்ன பிளட் கிளாட் ஆகலாம். அது வந்து நம்ம இருதய ரத்த குழாய் வந்து 1000 மடங்கு மெல்லசான ரத்த குழாய்கள், இங்க இருந்து அந்த கிளாட் ஏதாவது ஒரு கண்டிஷன்ல நமக்கு அது கலந்து வரும்போது ஹார்ட்ல போய் பிளாக்கோ ஹார்ட் அட்டாக் கூட உண்டாக்க முடியும். அப்போ நான் ஒவ்வொரு டிராஃபிக் போலீஸ் பார்க்கும்போதும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டி நான் உங்ககிட்ட போய் பேசுன்னு அடிக்கடி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து ரொம்ப வருஷமா என் மனசுல இருந்த ஒரு ஆதங்கத்தை நான் இன்னைக்கு சொல்லணும்னு விரும்புறேன். அந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் கூட நடக்கலாம் அட் ஸ்ட்ரெச், பட் ஒரு 1/2 hour ஒரே இடத்துல நிக்க கூடாது. அதனால டீச்சர்ஸ், நர்சஸ், அப்புறம் டிராபிக் போலீஸ் எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, பிளீஸ் கீப் வாக்கிங். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நடந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நில்லுங்க, அது மீறி நீங்க நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நைட்ல வந்து 2 தலைகாணி வச்சு காலை உயர்த்தி வச்சு பாருங்க. அப்புறம் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்ல சுடு தண்ணியோ ஒரு பக்கெட்ல நார்மல் தண்ணியோ வச்சுட்டு காலை மாத்தி மாத்தி டிப் பண்ணும்போது கொஞ்சம் சர்க்குலேஷனா அது ஈவன் பண்ணும். அதுக்கு மேல உங்களுக்கு வாரிகோஸ் வெயின் ஒருவேளை ரத்த குழாய்கள் அந்த மாதிரி டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுல ஹோமியோபதி ரொம்ப அழகான மெடிசன்ஸ் இருக்கு, நீங்க உங்க அருகாமையில் உள்ள டாக்டரை போயிட்டு அது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் பண்ணிக்கணும். கண்டிப்பா நீங்க அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் இப்ப டைரக்டா டாபிக் குள்ள வரேன். எப்பெல்லாம் வந்து நம்ம டிராபிக் ரூல்ஸ்ல எந்த விஷயங்கள்லாம் என்னை வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சுன்னா, முதல் விஷயம் வந்துட்டு நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது என்ன ஜென்ரலா ஓவர்டேக் பண்ணணும்னா வலது பக்கமா தான் ஓவர்டேக் பண்ணணும். நான் அந்த குழந்தைங்க பார்க்குற ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்றேன், நீங்க இனிமே இந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய நாள் நான் போயிட்டு இருக்கும் போது 40 வயசு 45 வயசு பெரிய ஆட்கள் காலேஜ் பசங்க கூட இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ணுவாங்க. நான் இப்ப ஒரு ஹார்ன் அடிச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா, முன்னாடி வண்டி ஓட்டுறவங்க எப்பவுமே இடது பக்கம் தான் ஒதுங்குவாங்க, நீங்க லெப்ட்ல ஓவர்டேக் பண்றதுனால பாதி ஆக்சிடென்ட் போகுது. அதே மாதிரி ரோட் கிராஸ் பண்ணும்போது நிறைய லேடிஸ் நான் பாத்திருக்கேன், ரோட் கிராஸ் பண்ணா இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்கவே மாட்டாங்க, வேகமா ஓடுவாங்க. என்னன்னா அது வந்து டேக்கன் இன்டு கிராண்டட், நான் ரெண்டு சைடும் பாக்கல, சோ நான் ரோட் கிராஸ் பண்ணலாம், அதே மாதிரி தப்பு இல்லைன்ற மாதிரி கண்டிப்பா நின்று ரெண்டு பக்கமும் பார்த்து ஏதாவது வண்டிகள் வருதா ஒரு பொறுமையா கிராஸ் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ரோட்ல கிராஸ் பண்ணும்போது ஓடக்கூடாது, நடந்து போகணும், அப்பதான் நம்ம வரவங்களுக்கான அந்த டைம்க்கு நம்ம கொடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம், நான் ஹெல்மெட் போடலாம்னு என்ன ரூல் போட்டப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தப்ப என்ன ஆச்சுன்னா, ஏதாவது பஸ்ஸை கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் பஸ்ல இருந்து எச்சத்துக்கு போவாங்க, தண்ணி கூட்டு கை கழுவுறது இது பண்றது, நிறைய நாள் என் ஹெல்மெட்லயே விழுந்திருக்கு. ரொம்ப அனாயிங்கா நான் விவேக் சார் சொன்ன அந்த காமெடி எல்லாம் நான் வண்டி ஓட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. 1000 தடவை சொன்னா கூட ரோட்ல பஸ்ல போயிட்டு இருக்கவங்க ஹெல்மெட் மேல எச்சு துப்புறதுக்காண்டி மட்டும் ஹெல்மெட் நான் போட ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் காலேஜ் மெடிக்கல் ஃபீல்ட் ஜாயின் பண்ணி அந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அவேர்னஸ் ஹெல்மெட் கம்பல்சரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி. அப்ப நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன், கண்டிப்பா நீங்க ஹெல்மெட் போடணும். அப்ப சொன்ன ஏதோ இலவசமா தராங்க, இது ஏன் இலவசமா கொடுக்க கூடாது. நான் கேட்டேன், 70,000 கொடுத்து பைக் வாங்குறீங்க, ஒரு 500 கொடுத்த ஹெல்மெட் வாங்கக்கூடாதா? ஏன் மேடம் அப்படி ஹெல்மெட் போட்டுட்டு லாரி வந்து உங்க நெஞ்சு மேல ஏறினா உங்களுக்கு உயிர் போகாதா அப்படின்னு. தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு காமெடி விதண்டாவாதம் அப்படி இல்லாம ஒரு ரெஸ்பான்சிபிளா நம்ம இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஹெல்மெட் போட்டு அதுக்கு மேல நிறைய பேர் அந்த பெல்ட் லாக் பண்றது இல்ல, ஹெல்மெட்ட போடுறீங்க அப்போ வந்து போலீஸ் 100 rupees ஃபைன் கட்டக்கூடாதுன்றதுக்காண்டி போடுறீங்க. ஆனா அந்த லாக் பிரஸ் பண்ண 2 minutes ஆகும், நம்ம ஹெல்மெட் கீழே விழும் போது ஹெல்மெட் தூரமும் நம்ம தலை போய் அடிபட்டுரும், நம்ம லாக் பிரஸ் பண்ணதான் நம்ம தலையை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் என்னோட சிஸ்டரா என்னோட ரெக்வஸ்ட், நீங்க வச்சுக்கணும், கண்டிப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணணும்.
கிட்ஸ்க்கான விஷயங்கள் சில சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து லைசன்ஸ் வச்சிடலனாலோ டாக்குமெண்ட்ஸ் வச்சிடலனாலோ ஒன் வேல நீங்க போனாலோ அதே மாதிரி நம்பர் பிளேட் கரெக்டா போட்டு இல்லைனாலோ அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ஜோன்ஸ்ல தேவையில்லாம சத்தமா ஹார்ன் அடிச்சாலோ நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டினாலோ இல்ல ரொம்ப ஸ்பீட் போனாலோ சிக்னல்ல நிக்கலனாலோ போலீஸ் உங்களை பிடிப்பாங்க. இதுக்காண்டி மட்டும்தான் டிராபிக் போலீஸ் உங்களை பிடிப்பாங்க சரிங்களா. டிராபிக் போலீஸ்னாவே ஒரு பேட் வியூ, ஒரு அபிப்பிராயம் மக்கள் மனசுல இருக்கு. அதை வந்து கண்டிப்பா இந்த வீடியோல நான் வந்து எடுத்துடணும்ன்றதுக்காக இந்த பதிவை நான் பண்றேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, காரைக்குடில ஒரு டிராபிக் போலீஸ் இருந்தாரு. காரைக்குடில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நிச்சயமா அந்த போலீஸ் மறக்கவே முடியாது. அவரை பத்தி விகடன்ல கூட ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. சிக்னல்ல நின்ற பல பேரை வெக்கப்பட்டு தலைகுனிகிற மாதிரி பண்ணிருவாரு. என்னன்னா, நம்ம ரொம்ப படிச்சிருப்போம், ரொம்ப நல்லா இருப்போம், பட் சில்லியா பிஹேவ் பண்ற ஆட்டிடியூட்ல அழகா திருக்குறளோட கோட்டிங்கோட அவர் கரெக்ட் பண்ணுவாரு. அவர் இருந்தப்ப நான் சொல்லணும், அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேல. அவர் எனக்காக ஒரு நாள் போய் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு கூட நான் லெனன் கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி டைரக்டா நான் வந்துட்டு என்னுடைய இதுல குழந்தைங்களுக்கான சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஆக்சுவலி கண்ணமை மேடம் கலைவாணி ஸ்கூல் கரஸ்பாண்ட் அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க நான் இந்த மாதிரி டிராபிக் சிக்னல் பத்தி பேசணும் நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு சொன்னப்ப அவங்க உடனே ரொம்ப சந்தோஷமா எனக்கு இந்த இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் நாங்க வச்சிருக்கோம், நீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு நான் தேங்க் பண்ண விரும்புறேன் இந்த நிமிஷத்துல. குட்டீஸ் நீங்க வந்து பாப்பீங்கல்ல, டிராபிக்ல வந்துட்டு சிக்னல்ஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, இப்படி ரெட் லைட், இப்படி ரெட் லைட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அங்க ஸ்டாப் பண்ணணும்னு அர்த்தம். எல்லோ லைட் இருந்துச்சுன்னா நீங்க அங்க நிப்பாட்டணும், லுக் கவனிக்கணும், சிக்னல் மாறப்போகுதுன்னு அர்த்தம். கிரீன் லைட் இருந்தாதான் நம்ம போலாம் சரிங்களா. இந்த சிக்னல் வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், டிராபிக்ல நிக்கும் போது பாப்போம்ல. இனிமே நீங்களும் கவனிச்சு, ரெட் இருந்தா அப்பா போ சொல்லணும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லணும், எல்லோ இருந்தா கவனிக்க சொல்லணும், கிரீன் இருந்தா போக சொல்லணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது வந்து ஹெட்லைட்ஸ். ஹெட்லைட் வந்து நிறைய பேர் வந்து டிம் டிப் பண்றது, ஒரு நிமிஷம் ஆகும் நைட்ல, ஆனா டிம் டிப் பண்ணாம அப்படியே போறதுனால எதிர்த்தாப்புல வரவங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து கண்ணு பாதிக்கும். அதே மாதிரி ஹெல்மெட் போடாம டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து போன் பேசிட்டு ஓட்டக்கூடாது. ஷால், நிறைய குழந்தைங்க ஸ்கூல் பிள்ளைங்க நான் காலேஜஸ்ல பாத்திருக்கேன், அவங்க வந்து பின்னாடி வந்து ஷாலை கட்டாம சைக்கிள்ல பைக்ல மாட்டி இருக்கிறது. இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலாவே நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா ஷால் கட்டி இருக்கணும், போன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணி வண்டி ஓட்டக்கூடாது. ஏன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லணும், நம்ம வண்டியில சைடு மிரர்ல எழுதிருக்கோம்ல, த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தேன் தி அப்பியர்னு. அதே மாதிரி குடிச்சிருந்தோம்னா பக்கத்துல வர உருவமோ வண்டியோ வாகனமோ நம்மளுக்கு தூரத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து நம்ம அந்த குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஓட்டக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குட்டீஸ் எல்லாம் ரோட் கிராஸ் பண்ணும் போது ஜீப்ரா கிராசிங் ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் ஜீப்ரா கிராசிங். ஜீப்ரா கிராசிங்னா என்னன்னா, வரிக்குதிரை இருக்குல்ல, வரிக்குதிரை பிளாக் ஒயிட் லைன்ஸ் வருதுல, அந்த மாதிரி ரோட்ல இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஜீப்ரா கிராசிங் சொல்லலாம், பெடஸ்ட்ரியன் கிராசிங் சொல்லலாம். இந்த இடத்துல தான் கிட்ஸ் வந்து ரோட் கிராஸ் பண்ணணும். அப்பயும் ஓடக்கூடாது, ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். செகண்ட் திங் வந்து இது, இது வந்து என்னன்னா, இது வந்து NH 4 ரோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ரோட்ஸோட ரூல்ஸ் வந்து எல்லா கிட்ஸும் கத்துக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னாக்க, இந்த 50 அடி இருக்கு இல்லையா, இந்த 50 அடியில வந்து டூ வீலர்ஸ் பைக்கு சைக்கிள் நடந்து போறவங்க போகணும். இந்த ரோடு இந்த இடம் வந்து என்னன்னாக்க, கனரக வாகனம் அதாவது லாரி பஸ்ஸு அவங்க எல்லாம் வந்து இதுல போகணும். ஓவர்டேக் பண்றவங்க இந்த ரோடு யூஸ் பண்ணணும். அப்புறம் யூ டர்ன் எடுக்கிறவங்க தான் இந்த கார்னர், இந்த கார்னருக்கு வந்து யூ டர்ன் எடுக்க போறீங்கன்னா 50 அடி 100 அடிக்கு முன்னாடியே நீங்க இந்த கார்னருக்கு வந்துட்டு யூ டர்ன் எடுக்கணும். இந்த ரூல்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரோட்ல நம்ம போகும்போது சைட்ல சில போர்ட்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு கடமை மேம் கொடுத்தாங்க, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது என்னன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட்ல இந்த பக்கம் ரோடு வந்து கிராஸ் பண்ணுது, இந்த நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோமோ, இங்க ஒரு ரோடு இருக்கிறதுனால ஏதாவது வண்டி வர வாய்ப்பு இருக்கு, நம்ம ஜாக்கிரதையா போகணும்னு அர்த்தம். இது வந்து இந்த சைட் என்ட்ரி ஆகக்கூடாது, இந்த சைட் நம்ம திரும்ப கூடாதுன்னு சிக்னல். இது வந்து ரோடு வந்து குறுகலான பாதையா போக போகுதுன்னு அர்த்தம். இது வந்துட்டு யூ டர்ன் எடுக்கக்கூடாது சரிங்களா, இந்த சைட்ல யூ டர்ன் எடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சிம்பிள் போட்டுதான் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் ஒண்ணுதான். ஹில்ஸ்ல இது வந்து மேல ரோடு வந்துட்டு நம்ம மேல ஏற போறோம், இது கீழே ஸ்லோப்பா இருக்க போது பாதைன்னு சொல்றதுதான் இது. அப்புறம் இது வந்து நோ பார்க்கிங், இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்தா நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இருந்தா ஹாஸ்பிட்டல் ஜோன் சரிங்களா. இப்படி வச்சிருந்தாங்கன்னா தூரத்துல ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பக்கத்துலன்னு அர்த்தம், நம்ம வந்து ஸ்லோவா போயிக்கணும். இது இருந்ததுன்னா விலங்குகள் அங்க கிராஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இது வந்து யூ டர்ன் எடுக்கிறதுக்கான
பாதை வரப்போகுது, நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ஆப்போசிட் ரோட் போகணும். அப்போ நீங்க நம்ம எங்க திரும்புறதுன்னு பார்த்தா இந்த சிம்பிள் இருந்ததுன்னா ஓகே பக்கத்துல எங்கேயும் யூ-டர்ன் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுவும் நேரோ ரோட்கானது. இது போட்டிருந்தாங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ். இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம் இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர் நம்ம இந்த சிம்பிள் பார்க்கலன்னா போய் ஆக்சிடென்ட் ஆயிடும், விழுந்துருவோம் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல தூக்கி போட்டு கீழே. இப்போ இந்த மாதிரி சிம்பிள் இருந்தா பக்கத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, நம்ம ஸ்லோ பண்ணி போகணும்னு அர்த்தம். அதே மாதிரி இது இருந்ததுன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நம்ம போகணும்னு அர்த்தம். இது வந்து சிட்டி லிமிட், நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரயில்வே டிராக் கிராசிங். இது வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா கிட்ஸ் நான் சொல்றேன் கேளுங்க, இந்த ரயில்வே டிராக்ல வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சிக்னல்ஸ் இருக்கும் போது இந்த ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ஆளில்லா ரயில்வே கிராசிங்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது மாதிரி இருக்கும்போது ஹார்ன் சவுண்ட் தூரத்துல கேட்டாலோ இந்த ரெட் சிக்னல் இருந்தாலும் அந்த ரயில்வே டிராக் நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணணும், சவுண்ட் எதுவும் கேட்கல, ரெண்டு கார்னரையும் டிராக்கை திரும்பி பார்த்து எந்த சவுண்டோ கண்ணுக்கு ட்ரெயினோ தெரியலனா நம்ம அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து டு நாட் பாஸ், நம்ம வந்து பாஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரைட் டவுன் ரோட், வந்து ரைட் சைட் டவுன்ல போக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து லெஃப்ட் டவுன், இடது புறமா டவுன் போக போறோம்னு அர்த்தம். இது வந்து லெஃப்ட் டர்ன் இந்த ரோடு, இந்த சிம்பிள் வந்து ரைட் டர்ன். சரிங்களா, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ரோட் கிராஸ் பண்ணும்போது நம்ம சைட்ஸ் பார்க்க கூடாதுன்றது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நகர்ற வெஹிக்கல்ல ஓடுற பஸ்ல ஏறவோ ஓடுற பஸ்ல இறங்கவோ செய்யாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஆம்புலன்ஸ் டிராஃபிக் மேல ப்ளூ ஆர் ரெட் சைடன் வச்சு வர எந்த வாகனமா இருந்தாலும், அதே மாதிரி ஃபயர் இன்ஜினா இருந்தாலும் பிளீஸ் ஒரு நிமிஷம் ஒரு நின்று நீங்க வழிவிடணும். அந்த இடத்துல வழிவிடாம போகக்கூடாது. நம்ம ஜென்ரலா நம்ம பீப்புள்ஸ் எல்லாமே ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆனா கூட அதுக்குள்ள போறவங்க யாரா இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, அவங்க பாதுகாப்பா போகணும்னு நம்ம ப்ரே பண்ணுவோம். அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு நிப்பாட்டி வழியும் விடணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எல்லா கிட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட பேரண்டிங்கோட ஒரு பார்ட் தான். நன்றி.